சரத்பவார் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க, 10 நாள் தான் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து விட்டோம், எங்களை பார்த்து மோடி பயந்து விட்டார், அதிர்ந்து விட்டார் அப்படினார். மகாராஷ்டிரால 53 எம்எல்ஏ இருக்காங்க, இன்னைக்கு 2:30 மணிக்கு 40 எம்எல்ஏ பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. இப்ப கேக்குறாங்க, ஐயா உங்களுடைய சீட்டையே உருவிட்டாங்களே ஐயா, அதுதான் மோடி அமித்ஷா. இப்ப நம்ம ஆளுக்கு குளிர் வந்துருச்சு, என்னடா அது, நடுவுல உட்கார்ந்திருந்த நிலைமையே இப்படினா ஓரத்தை உட்கார்ந்திருந்த எனக்கு என்ன ஆகும். தயவு செஞ்சு பெங்களூர் மட்டும் போயிடாதீங்க, ஜூலை 11 போயிடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏக்நாத் ஷிண்டே உள்ள இருக்காரு, இப்ப சொல்றோம் அஜித் பவாரும் உள்ள இருக்காரு. மோடியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி களவாளிகள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது அதனுடைய எம்எல்ஏக்களே அங்க இருக்க போவதில்லை சகோதர சகோதரர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ஆட்சி என்பது ஒரு குடும்பத்திற்கும் ஒரு அமைச்சருக்கும் மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்குமே அந்த ஆட்சி இல்லை சகோதர சகோதரிகள். அதற்கும் 2024 பாராளுமன்றத்தில் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக மக்கள் நாம் இருக்கின்றோம். 2024 பாராளுமன்றம் என்பது நிச்சயமா நமக்கு தெரியும், மோடி ஐயா தான் வர்றாங்க. எப்படி சொல்றேன்னு கேளுங்க, எப்படி சொல்றேன்னு கேளுங்க. பாட்னால எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து கூட்டம் போடுறாரு, நடுவுல யாருங்க உட்கார்ந்திருந்தா? எப்பவுமே நட்ட நடுவுல யார் இருக்காங்கன்னு கேர்ஃபுல்லா பார்க்கணும். நட்ட நடுவுல உட்கார்ந்தது சரத்பவார். இந்த பக்கம் 4 பேரு, இந்த பக்கம் 4 பேர். சரத்பவார் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க, 10 நாள் தான் ஆச்சு, நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து விட்டோம், எங்களை பார்த்து மோடி பயந்து விட்டார், அதிர்ந்து விட்டார் அப்படினார். இன்னைக்கு நிறைய பேர் டிவி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நீங்க இங்க வந்தீங்க, சரத்பவார் ஐயாவுடைய கட்சி NCP மகாராஷ்டிரால 53 எம்எல்ஏ இருக்காங்க, இன்னைக்கு 2:30 மணிக்கு 40 எம்எல்ஏ பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு எனக்கு வயசாயி போச்சு, அதனால இந்த கட்சியினுடைய செயல் தலைவரா பிரஃபுல் பட்டேல் அறிவிக்கிறேன். பிரஃபுல் பட்டேலும் வந்து சேர்ந்துட்டார். ஒரு டிவி சொல்லுது, ஏன்னா இப்பதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, அதுல அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் அஜித் பவார் மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வராக பதவி பிரமாணமும் 3.5 எடுத்தாச்சு. இப்ப கேக்குறாங்க, என்னங்க ஐயா உங்களுடைய சீட்டையே உருவிட்டாங்களே ஐயா, அதுதான் மோடி அமித்ஷா. அதாவது இப்ப நம்ம ஆளுக்கு குளிர் வந்துருச்சு, என்னடா அது, நடுவுல உட்கார்ந்திருந்த நிலைமைய இப்படினா ஓரத்தை உட்கார்ந்திருந்த எனக்கு என்ன ஆகும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நீங்க போடுற அந்த செயற்கை கூட்டணிய உங்க கட்சி எம்எல்ஏவே ஏத்துக்கல, உங்க கட்சியினுடைய செயல் தலைவரே ஏத்துக்கல. தயவு செஞ்சு பெங்களூர் மட்டும் போயிடாதீங்க, ஜூலை 11 போயிடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏக்நாத் ஷிண்டே உள்ள இருக்காரு, இப்ப சொல்றோம் அஜித் பவாரும் உள்ள இருக்காரு. 2 குரூப்பா பிரிஞ்சதுன்னா கஷ்டமாயிரும். முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறத்தின் சாட்சிப்படி ஆட்சி இருக்கும் பொழுது மக்கள் மரியாதை தருவார். மோடியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி களவாளிகள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது அதனுடைய எம்எல்ஏக்களே அங்க இருக்க போவதில்லை சகோதர சகோதரிகள். இன்னைக்கு முதலமைச்சர் சும்மா இல்ல, முதல் கூட்டம் பாட்னால முடிஞ்சது, கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு, எல்லா தலைவர்களும் நம்ம பெரிய தலைவர்களை போடு சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தர் மிஸ்ஸிங் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர். 2 நாள் கழிச்சு தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்தோம், ஒரு கல்யாண மண்டப மேடையில மைக் எடுத்தார். நான் ஏன் பாட்னாலிருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவர் சொன்ன பதில் என்னன்னா பிளைட் பிடிக்கிற நேரம் ஆச்சு அதனால வந்தேன். அது பதில் கிடையாதுங்க. பீகாரில் இருக்கக்கூடிய சொந்தங்களை சகோதர சகோதரிகளை
பான்பிராக் வாயன்னு சொன்னா உயிரோடு கொளுத்த மாட்டாங்களா அவங்க? அதனால பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்காமல் சந்திக்காமல் நேரடியாக தமிழகம் வந்துவிட்டு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து வீரவசனம் பேசுறான். இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஜூலை 11ஆம் தேதி கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல நடக்க போகின்ற எதிர்கட்சி கூட்டத்திற்கு நான் போவங்கிறார். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கிறோம். ஐயா, 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் இந்த ஆண்டு காவிரியிலே தமிழகத்திற்கு 1 சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. கொடுக்க மாட்டேன்ட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்தது. 1 சொட்டு தண்ணி பாக்கி இல்லாம காவிரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்றாங்களோ அப்படியே 1 சொட்டு தண்ணி தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு வந்திருக்கு. கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் தண்ணி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு நீங்க பெங்களூருக்கு என்ன வடை சாப்பிடறதுக்கு போறீங்களா? அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம், நீங்க போலாம், ஆனா தமிழ்நாட்டிற்குள்ள திரும்ப வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. துரோகிகளை என்றுமே தமிழ் மண் மன்னிக்காது. மறுபடியும் கர்நாடகாவில் டி கே சிவகுமார் துணை முதலமைச்சர் சொல்றாரு, மேகதாத்து அணையை கட்டியே தீர்வோம் அப்படி. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்துச்சு, நம்முடைய ஆட்சி கட்டியே தீர்வோம் என்று சொல்லும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லியது தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. பாராளுமன்றத்திலே நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார், ஆமாம், தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சி அதை ஒப்புக்கொண்டது. இன்னைக்கு காங்கிரஸ் மறுபடியும் மேகதாத்தை கட்டுவோம் என்று சொல்லுகின்றார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி சொந்தங்களுக்கும் தெரியும், இது களவாளிகளுடைய கூட்டணி. யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ அவர்களுடைய கூட்டணி. ஐயா, நம்ம யாருக்குமே 2024 2004 போல் நமக்கு வேண்டாம். சில பேர் இளைஞர்கள் இருக்கிறீங்க, முன்னிருக்கையில ஆக்ரோஷமான இளைஞர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை அண்ணன் பொன்னார் அவர்கள் சார்பாக சொல்வது என்னுடைய கடமை. ஏன்னா 2014 பொன்னார் அண்ணன் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சீங்க, அவர் சார்பாக இந்த விஷயத்தை சொல்றேன். 2004 எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன் கேளு. 2004 ஒரு ரூம்ல இதே மாதிரி 15 பேர் உட்கார்ந்தாங்க. நம்ம எல்லோருமே கேட்டோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பிரதமர் யாருங்கன்னு. 15 பேர் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாதுங்கன்னு. நீங்க நான் வச்சுக்கணும், இளைஞர்கள் இதை மறந்து விடக்கூடாது. 15 பேர் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் சொன்னாரு சோனியா காந்தி இருக்கலாம், ஒருத்தர் சொன்னாரு சோனியா காந்தி கை காட்டுறவங்க இருக்கலாம், ஒருத்தர் சொன்னாரு எங்களுக்குள்ள யாரோ இருக்கலாம். அந்த ரூமுக்குள்ள என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சேர்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி உட்கார்ந்துருக்கான், காங்கிரஸ் உட்கார்ந்துருக்கு, டிஎம்கே உட்கார்ந்துருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் உட்கார்ந்துருக்கு, அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கான். யாருகிட்டையும் மெஜாரிட்டி இல்லை. இவங்க எப்படி இந்தியாவை கூறு போட்டு விற்கிறாங்க? இன்னைக்கு ஒரு கறி கடைக்கு போனீங்கன்னா ஆட்டுக்கறி வாங்குவோம், எப்படி வாங்குவாங்க? அண்ணே, தொடக்கறி கொஞ்சம் கொடுங்க, ஈரல் கொஞ்சம் கொடுங்க, தலை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்போம். இப்படித்தான் ஆட்டுக்கறி வாங்குவோம், நமக்கெல்லாம் தெரியும். கறி சாப்பிட்றவங்க, கறி சாப்பிடாதவங்க ஒரு கடைக்கு போய், அண்ணே ஒரு 1/2 கிலோ தக்காளி கொடுங்க, அண்ணே 1/4 கிலோ அது கொடுங்கண்ணே, 1/4 கிலோ முருங்கைக்காய் கொடுங்கண்ணேன்னு வாங்க. அதை போல அந்த 15 மனிதர்கள் ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, எங்கிட்ட 38 MP இருக்காங்க, என்ன கொடுப்ப? சரி, 2 லட்சம் கோடி வருமானம் இருக்கிறத கொடுக்கறேன் டிஎம்கே. என்ன இருக்கு? டெலிகம்யூனிகேஷன் எடுத்துக்கப்பா, ஒரு ரோடு எடுத்துக்க, இது கெமிக்கல்ஸ் எடுத்துக்க, ஃபர்டிலைசர். மம்தா பானர்ஜி இந்த பெட்டி மாதிரி ஏதோ ஓடுதல் அப்பா, அது என்னன்னு கேட்கறாங்க. அது ரயில்வேஸுங்க அம்மான்னு, அதை ஒன்னு நம்ம கொடுத்துரு, நமக்கு 20 இருக்கு ஒன்ன கொடுத்துரு. இப்படித்தான் இந்தியாவிலே 2004 அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டை கூறு போட்டு, ஆட்டை கூறு போடுவது போல கூறு போட்டு இந்த நாட்டை வித்தாங்க. வேறு வழி இல்லாம நாம எல்லாம் வெறி பிடிச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவவே வந்ததெல்லாம் எடுத்துட்டு போறான், அவவே பிரதமரை போல. கடைசியா பிரதமரை முடிவு பண்றாங்க, வாய் பேச தெரியாத மன்மோகன் சிங் அவர், பாவம். எந்த எலெக்ஷன்லயும் நிக்கல, எந்த பக்கம் போனதில்லை, எலெக்ஷன் பக்கம் எட்டி கூட பார்த்ததில்லை. சோனியா காந்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன்மோகன் சிங் அவர்கள் தான் இந்தியாவுடைய பிரதமர். நாமெல்லாம் கேட்டோம், நாங்க ஓட்டு போடலையே, நாங்க ஓட்டு போடலீங்கம்மான்.
சோனியா காந்தி அவர்கள் சொன்னாங்க, இல்ல நாங்க முடிவு பண்ணிட்டோம் இவரு தான் பிரதமர். இந்த களவாணிகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2024 அதே போலதான் நடக்க போகுது. அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம், மக்கள் விடமாட்டார், மக்கள் விடமாட்டார். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.